கேலிக்கும் கிண்டலுக்கும் உரிய இடம் சமூக வலைதளம் என்ற குற்றச்சாட்டை பொய்யாக்கி கோவையில் நீர்நிலைகளை தூர்வார கரம்கோர்த்து களமிறங்கியுள்ளனர் இளைஞர்கள். கோவையின் பாரம்பரிய சின்னங்களை கண்டறிந்து அவற்றை எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறுகின்றனர். குளங்களை தூர்வாரும் பணி, பாரம்பரிய சின்னங்களை கண்டறிந்து சீரமைக்கும் பணி என கோவை இளைஞர்கள் வார நாட்களில் பரபரப்பாகியுள்ளனர். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் என சமூக வலைதளம் மூலம் இணைந்த பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கோவையில் கடந்த சில மாதங்களாக நீர்நிலைகளை தூர்வாரும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் பல இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் தங்கள் பணிகளை சமூக வலைதளங்களில் பதிவேற்றவும் தவறுவதில்லை. பிளாஸ்டிக், ரப்பர், மக்காத குப்பை அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லேக் வந்து ஸ்டடி பண்ணுவோம். அது மாதிரி வாட்டர் ஸ்டடி, வாட்டர் எவ்வளோ கெட்டு போயிருக்கு அது மாதிரிலாம் படிச்சுட்டு எப்படி ரீஸ்டரேஷன் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்து கிளியர் பண்ணுவோம். நான் வந்து நேற்று காந்தி பார்க் பக்கத்தில் அவங்க பேசிட்டு வந்தது பார்த்தேன். அப்போ வந்து நானும் எங்கள் பேரண்ட்ஸும் எல்லோரும் வந்திருக்கோம், ஃபேமிலியோட எல்லோரும் குப்பையை மட்டும் எடுக்கலை, டீகம்போஸ் ஆகுது, நான் பயோடிகிரேடபிள் எல்லாத்தையும் எடுத்து போடுவாங்க. இது நல்ல குட் ப்ராக்டிஸ். காந்தி பார்க்கில் தெருக்கூத்து பண்ணோம். அதுலேருந்து எங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னோம். டெய்லி சண்டே வீல் க்ளீன் இட் அப் வித் 7:30 to 9. பாழடைந்த நிலையில் கோவையில் இருந்த 600 ஆண்டுகள் பழமையான கிணற்றை தூர்வாரி சீரமைக்க இவர்கள் முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். வாரந்தவராமல் சமூக வலைதளங்களின் மூலம் இணைந்த இளைஞர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒன்று கூடி இப்பணியினை செய்து வருகிறார்கள். இங்கே வந்துட்டு நாய்க்கா பீரியட்ஸில் இருக்கிற ஒரு கிணறை வந்துட்டு இங்கே கண்டுபிடிச்சி இப்போ நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 600 இயர்ஸ் பிஃபோர் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்தது. இந்த வரலாற்றை வந்துட்டு அப்படியே புதைச்சிட்டாங்க. இப்போ நம்ம தோண்டி எடுக்கிற இதில் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று, கோவை குளங்கள் பாதுகாப்பு சார்பாக 20வது வார களப்பணி, இதை செலிப்ரேட் பண்ணுற விதத்தில் வந்துட்டு நம்ம விதைப்பந்துகள் பண்ணுறோம். இது மட்டுமல்லாது விதைப்பந்துகள் தயாரித்து அதன் மூலம் அனைத்து பகுதிகளிலும் இந்த விதைப்பந்துகளை வீசி பசுமையான ஊரை உருவாக்கும் முயற்சியிலும் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாட்டின் எதிர்காலம் இளைஞர்களின் கையில் என்பதை நிரூபித்துள்ள இவர்கள் சமூக வலைதளங்களை நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்தி வளமான சமூகத்தை உருவாக்குவதற்காக இங்குள்ள இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தங்களது பங்கை அளித்து வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் சுஜாதா.